சிரிப்பு கலாட்டா சிரிப்பு, இது ஒரு கலாட்டா குடும்பம். வாசு, நான் மோதி தட்டுத்தர, நீ சங்கர் கையில போடு. கையில போட்டா அதுக்கு பேர் வளையல் அத்த. இல்ல தம்பி, வளையல் தான், யார வேணா கேட்டு பாருங்க. நான் கையில இருக்க விரல்ல மோதிரத்தை போட சொன்னேன். விரல்ல போட்டா மோதிரம், கால்ல போட்டா மெட்டி, மாப்பிள ரொம்ப சுட்டி, அது நெத்தியில. நீ போடு வாசு. நிறுத்துங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? எத்தனை சினிமா பாத்துருக்கேன், இப்படிதான் முக்கியமான சீன்ல நிறுத்துங்கன்னு சொல்லிக்கிட்டே உள்ள வருவாங்க. யோ ராமசாமி, யோ என்ன பார்த்தா உனக்கு வில்லி மாதிரி தெரியுதா? சல்லியா, இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். ஓ, நல்லெண்ணெய் வைக்க வந்திருக்கீங்களா? அப்ப என்கிட்டயே சொல்லுங்க. ஷோ, யாரும் குறுக்க பேசக்கூடாது, அவங்கள பேச விடுங்க. நீ சொல்லுமா? நீங்க ஏதோ சொல்லி கொடுத்த அம்சம் மாதிரி தெரியுது. அவங்கள பார்த்தாலே ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்த மாதிரி தெரியுது. அப்படியா? என் புருஷன் எனக்கு மட்டும்தான். உன் புருஷன் தான் உனக்கு மட்டும்தானா? அப்ப உங்க புருஷன் எல்லாருக்குமா? தம்பி, என்னங்க? யார் இந்த பொண்ணு? அதானே நானே உங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சேன். யார் இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமாங்க? எனக்கும் தெரியாது. கணேஷ், விளையாடறப்பா, ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்தாத. என்னங்க பெண்பா, உங்களை சும்மா விடாது. தம்பி, என்ன இதெல்லாம்? அத்தை, தயவு செஞ்சு என்ன அப்படி பார்க்காதீங்க. இந்த பொண்ணை நான் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. இவங்க யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாதுமா. தகுந்த ஆதாரம் இல்லாமல் அவங்க வருவாங்களா? ஆதாரத்தை காட்டுங்க சார். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. இந்த எவிடன்ஸ் ஏகாம்பரம் எவிடன்ஸ் இல்லாமல் வரமாட்டான். இந்த போட்டோ பாருங்க. எனக்கு கொடுக்கவே இல்லையே. அத்தை, அந்த பக்கம் யாருமே இல்லை, என்கிட்ட கொடுங்க. அடி பாவி, என்னோட கிராஃபிக்ஸ் டெக்னிக்ஸ் வச்சு என்னையே மடிக்கிட்டியா? இரு. அண்ணி. அண்ணியா? ஆமா அண்ணி, நம்ம குடும்பத்திலேருந்து இந்த நிச்சயதார்த்தத்துக்கு யாருமே வரலையேன்னு நான் அம்பாள் அப்படியே மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டே இருந்தேன். அம்பாள் ரூபத்துல நீங்களே வந்துட்டீங்களே அண்ணி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயோ, அதுக்கு நான் தானா கிடைச்சேன். ஆமா அத்தை, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், பேரு கணேஷ். பயங்கரமான ரவுடி, அவனுக்கு பொம்பளைங்க நான் பிடிக்காது. அதனால்தான் நான் உங்ககிட்ட அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடல. அவன் ஒரு நாளைக்கு என்கிட்ட சொன்னான், தம்பி என் பின்னாடி ஒரு லூசு, ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஸ்டைல் பண்ணிக்கிட்டே சுத்துது, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே சொன்னான். இப்ப தெரிஞ்சு போச்சு, அந்த லூசு வலையில மாட்டிக்கிட்டான் போல இருக்கு. அப்படிதானே அண்ணி? டேய் கணேஷ், மவனே என்ன சொல்ற நீ? அண்ணி, தயவு செஞ்சு உணர்ச்சி வசப்படாதீங்க. நான் சங்கர், என்னோட அண்ணன் தான் கணேஷ். நீங்க எங்க அண்ணன் கணேஷோட மனைவி, ஐ லவ் யூ லூசு. கரெக்ட் தானே? அப்படின்னா இந்த எவிடன்ஸ் ஏகாம்பரத்துக்கு தோல்வியாதியா சார்? சே, தோல்வியா? தோல்வியை பத்தி கவலைப்படுறதுக்கு நீங்க என்ன மாவீரன் நெப்போலியனா? கோட்ரா ஆஃபா. சே, அது இல்லடா, இது ஹிஸ்டரி நெப்போலியன். நான் இதுவா நினைச்சேன். சே, சாரிங்க, தீர விசாரிக்காம நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல சார், கரெக்டா தான் வந்திருக்கீங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கும் தான் குழப்பமா இருக்கு, மயக்கமே வந்துடும் போல இருக்கு. ஐயோ, கணேஷ் ரொம்ப துஷ்ட, வாந்தி வருமே. அதெல்லாம் பார்த்தா எனக்கே வாந்தி வர மாதிரி இருக்கு. வா, நீ செய்யறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு வாந்தி வரணும், உனக்கே வாந்தி வருதா? சரி, இப்ப அதெல்லாம் விடுங்க. இப்ப என்னுடைய கணேஷ் எங்க? அண்ணி, என்ன நீ என்ன போய் கேக்குறீங்க? உங்க புருஷன் எங்கயாவது பொட்டி தூக்கிட்டு வெளியூர் போயிருந்தா எங்களுக்கு எப்படி தெரியும்? அதானே டெல்லி போறேன்னு சொன்னாரு. டெல்லி போறேன்னு சொன்னாரு? கணேஷ் டெல்லியில இருந்து திரும்பி வரும்போது டெல்லி கணேஷ் ஆயிடுவானே. அண்ணி, கணேஷ் டெல்லி போயிருக்கான் தெரிஞ்சுக்கிட்டே இங்க வந்து கலாட்டா பண்ணிருக்கீங்களே, என்னோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டீங்களே அண்ணி. நீங்க சரியான லூஸ் அண்ணி. லூஸா? ஆமா. யா, நீதானே சொன்ன கணேஷ் டெல்லிக்கு எல்லாம் போல, இன்னைக்கு அவருக்கு நிச்சயதார்த்தம். நான் எங்க சொன்னேன்? நான் தான் சொன்னேன், சொல்லிட்டேன். ஏமா, அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லிட்டு நல்ல காரியம் நடக்கும்போது அதை தடுத்து நிறுத்த வந்துட்டியே. கற்பகாமா, நிச்சயதார்த்தத்தை நடத்துங்க. அத்தை, என்ன யோசிக்கிறீங்க? அக்கா, யோசி, நல்லா யோசி. எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கோ, ஆனால் டக்குன்னு யோசி. ரொம்ப யோசிக்காதீங்க அத்தை, குழம்பிடுவீங்க. இல்லை தம்பி, பிரச்சனை ரொம்ப பெருசாகிடுச்சு. நீங்கள் உங்கள் அப்பா அம்மா எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க, அப்புறம் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். என்ன சங்கர், ஷாக் ஆகிட்டியா? அக்கா திடீர்னு இப்படி கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைல்ல. என் நரசு, அவர் எதுக்கு ஷாக் ஆகணும்? அவங்க அப்பா அம்மாவை கூட்டு வந்தால் சரியாக போச்சு. என்னங்க, எங்கே போய் கூட்டு வருவான்? அவனுக்கு தான் யாருமே இல்லையே. யாருமே இல்லையா? என்ன சொல்றீங்க? எனக்கு ரெண்டு அப்பா ரெண்டு அம்மா இருக்காங்க. இது அப்பா அம்மா, சித்தப்பா சின்னம்மா, தாத்தா கூட இருக்காரு. என்ன அவங்களுக்கு நான் இந்த மாதிரி ஒரு அடிமை வாழ்வு வாழ போறது பிடிக்கல. நிச்சயதார்த்தத்துக்கு வந்தா ஏதாவது கலாட்டா ஆயிடுமேனு நான் கூட்டு வரல, அவ்வளவுதான். இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணும்னா கண்டிப்பா அவங்க கூட்டிட்டு தான் வரணும்.
சரி அத்தை, நான் ஏற்பாடு பண்றேன். ஏதோ சொல்ல வந்துட்டு பேசாம உட்கார்ந்திருக்க. இல்ல, வீட்டுக்கார தம்பிய என்னன்னு கூப்பிடுவாங்க? கொழுந்தன்னு கூப்பிடலாம், இல்ல மச்சினன்னு கூப்பிடலாம். அப்போ எனக்கு ஒரு கொழுந்தன் கிடைச்சாரு. என்ன உளர்ற? இல்ல, நம்ம கணேஷ் இருக்காரு. நம்ம கணேஷ் இல்ல, உன் கணேஷ். சரி, என் கணேஷ் இருக்காரு. அவர் யாரோ சொன்னதை வச்சு எனக்கு துரோகம் பண்ணிடுவாரோன்னு தப்பு கணக்கு போட்டேன். என்ன சொல்ற? கணேஷ் கற்பகத்தோட பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிக்க போட்டுதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது நம்ம கணேஷ் இல்ல, அவருடைய தம்பி சங்கரா. சங்கரா? ஆமாக்கா, சங்கரும் கணேஷும் ரெட்டை பிறவைகளாம். அப்படியா? ஆமாக்கா, நம்ம வீட்டுல இருக்கிறது அண்ணன் கணேஷ், வாசுகி கல்யாணம் பண்ணிக்க போறது அவர் தம்பி சங்கரா. ஓ, அப்படியா? என்னக்கா மூட் அவுட் ஆயிட்ட? இல்ல, நீ நினைச்ச மாதிரி உன் கணேஷ் உனக்கு கிடைச்சு உன் கனவு நினைவாக போகுது. ஆனா என் சாபம் தான் பழிக்காம போயிடுச்சு. நீ என்ன பண்ற? போயிட்டியா? இரு இரு, உன் மனச மாத்தி அந்த கணேஷ என்ன பாடுபடுத்துறேன் பார். சேகாம்பரத்தோட பையன் ஒரு பொண்ணை காதலிச்சான். அந்த பையனோட போட்டோவையும் அந்த பொண்ணோட போட்டோவையும் நான் கிராஃபிக்ஸ்ல ஒன்னா சேர்த்து அவங்க கல்யாணத்தை நடத்தி கொடுத்தேன். அதே டெக்னிக் இந்த அம்சா யூஸ் பண்ணி அவ போட்டோவையும் என் போட்டோவையும் கிராஃபிக்ஸ்ல ஒன்னா சேர்த்து இந்த நிச்சயதார்த்தத்தையே நிறுத்திட்டாப்பா. இதுக்கு தான் சொல்றது கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ண கூடாதுனா? ஆமா, நீ எங்களை போல மனுஷங்களை நம்பாம கேவலம் கிராஃபிக்ஸ் நம்பினா அதோட விளைவு தான் இது. சரி சரி, அதான் நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்ப்பா. எத்தனை நாள் அம்சா பின்னாடி அலைஞ்சிருப்போம். ஏதோ எங்க ரெண்டு பேர்ல ஒருத்தனை பார்த்து அம்சாக்கு கட்டி வச்சிருந்தா குழப்பமே வந்திருக்காது. நான் அடங்கி போயிருப்பேன், நான் அழிஞ்சு போயிருப்பேன். வசிய பழம் சாப்பிட்டும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகலையே. Then you get out, I will try. டேய் சும்மா இருங்கடா. டேய் கணேஷ், அப்புறம் என்னதான்டா நடந்துச்சு? நல்ல வேளை, எனக்கு அப்ப ஒரு பயங்கரமான ஐடியா தோணுச்சு. அந்த போட்டோல இருக்கிறது என்னோட அண்ணன் கணேஷ், நான் அவனோட தம்பி சங்கர் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். அப்புறம் என்னடா ஜாம் ஜாம்னு நிச்சயதார்த்தத்தை நடத்த வேண்டியதானே? எப்படி நடத்த முடியும்? நிச்சயதார்த்தத்துக்கு என்னோட அப்பாவும் அம்மாவும் வரணும்னு சொல்லிட்டாங்க. கூட்டிட்டு போக வேண்டியதானே? எப்படி? கிராபிக்ஸ்ல தான் அப்பா அம்மாவை உருவாக்கி கூட்டிட்டு போ. டேய் விளையாடாத, ஏதாவது ஐடியா பண்ணுங்கடா. ஐடியாவா? ஏண்டா ஐடியான்னா இங்கேந்து வரணும். எல்லாரும் இப்படியே என்னடா இது? யார் யாருக்கு எங்கெங்க இருக்கோ அங்கங்க தான் யோசிக்க முடியும். ஒழுங்கா யோசிடா. என்ன ஐடியா? என்ன ஐடியா? வல்லியா? இல்ல, நான் சொன்னா நீ என்ன திட்டுவே? மகனே, இப்போ நான் உன் அப்பன், என்ன வாடா போடலாம் சொல்ல கூடாது. கைதே சோமாரி சொல்லிட்டா. நான் உங்க எல்லாருக்கும் தாத்தா. நீ எனக்கு மட்டும்தான் தாத்தா, மனசுக்குள்ள என்ன காந்தி தாத்தா நினைப்ப? அம்மா, நீதான் கும்முன்னு இருக்கிற. கம் ஆன், கம் ஆன். யார் வீட்டுல? நாம தான்.
யார் வீட்ல? அடே அடே வாங்க வாங்க வாங்க. யார் நீங்க? நாங்க தான் சங்கர் கணேஷ பெத்தவங்க. மூணு பேருமா? யோ யோ, நான் இவனை பெத்தேன், இவன் தான் சங்கர் கணேச பெத்தான். ஓ வாங்க வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? யோ கிழவா, கூப்பிடு அவள. நாங்க இங்க உட்கார்ந்து சாப்பிட வரல, கூப்பிடு அந்த கிழவிய. அந்த கிழவி? எஸ். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். என்னங்க, உங்களை பாக்குறதுக்கு சம்பந்தி வீட்ல இருந்து வந்திருக்காங்க. யாருக்கு யார் சம்பந்தி? என் குளம் என்ன, கொத்திரம் என்ன, என்ன என்ன என்ன? யார் இருந்தாலும் அவ்வியார் மாதிரி என்ன என்னன்னு பாட்டு பாடினிருக்கான். அவருக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது, ரொம்ப இன்னசென்ட்டா வளர்ந்துட்டாரு. அதான் பாக்குறவங்க எல்லாம் பார்த்து என்ன என்னன்னு கேக்குறாரு, யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதான் பாட்டு படிக்கிறாரு, என்ன என்னன்னு படிக்க. நீர் அணிந்தது என்ன, வேலை பிடித்தது என்னையா? எல்லாரும் வீட்டுக்குள்ள பூந்து கல்யாணம் பண்றீங்களா? நாங்களா வரல, இவன் சொல்லிதான் வந்தோம். தாத்தா என்ன வார்த்தை தாத்தா பேசுற? நான் எங்க ஒண்ணு வர சொன்னேன்? நம்ம என்னோட தம்பி சங்கர் தானே நம்ம எல்லாரையும் வர சொன்னான். தாத்தா கனியாவே ஞாபகம் வருதி. உங்க பேர் என்ன? யோ என் பேர் உனக்கு தெரியாது? அன்னைக்கு எங்க வீட்டுல வந்து திட்டு வாங்கிட்டு போனீங்க. நான் கணேஷ், எங்களெல்லாம் வர சொன்னது என் தம்பி சங்கர். நான் உன கேக்கலப்பா, உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டேன். அவரா? அவர் பியு பெரியப்பா. பியு பெரியப்பாவா? ஏ பியு சின்னப்பா இருக்கார் இல்லையா, அவரோட ஒரு இன்ச்சு ஒசரம், அதான் பியு பெரியப்பா. நீங்க இன்னும் வந்த விஷயத்த சொல்லவே இல்லைங்கறத உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். டேய் நான் தான் விசாரிக்கிறேன்ல, நீ என்னடா குறுக்க? டேய் கற்பகம், டேய் யாரோட பேர் சொல்லி கூப்பிடுற? உன்னை தாண்டி கூப்பிட்டேன், ஆம்பளைய டா போட்ட பேசுற, கையடு வாயில புத்துனா அவ்வளவுதான், பல்லு மூப்பத்துல இருக்கிறது வந்து பொக்கே ஆயிடுவா. அன்னைக்கு தம்பிக்கார என்ன வாய திறந்தா பிளாஷ் அடிக்குதுன்னா, இன்னைக்கு அண்ணங்கார வாய திறந்தா பல்லெல்லாம் உடைச்சிருவாங்க. என்ன குடும்பம்டா இது? நினைச்சேன் உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டு பையனை காதலிச்சுட்டாளே. தாத்தா எங்க வீட்டு பையனை உங்க வீட்டு பொண்ணு காதலிச்சுட்டாளே. ரெண்டு ஒண்ணுதான். எம் பையன் சங்கருக்கு எங்களுக்கே தெரியாம கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைச்சீங்களாமே. என்ன பெருமூச்சு தகிக்குது அம்மா, நீ பேசுது பாபா பேசு. ஏய் லுக்கியா, நானும் பாத்துட்டே இருக்கேன், பேசிட்டே போறீங்க. இத பாருங்க, உங்க பையன் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதை கேட்க நீங்க யாரு? அம்மா என்ன பெத்த தெய்வமே, இத்தனை வருஷம் ஆச்சு, நாங்க ஒரு நாளாவது உங்களை ஏத்து பேசிருக்கோமா? நாங்க என்ன, எங்க அப்பாவே உங்களை ஏத்து பேச நடுங்குவாருமா? அப்படி இருக்கும்போது தம்மா தூண்டிருக்கிற இந்த பொம்பளை குழந்த உன்னை ஏத்து பேசிட்டான்னா என் ரத்தம் கொதிக்குதுமா? அதை பார்த்துக்கிட்டு சும்மா வருற நீ வாடா. சரி அப்பா, என்ன தைரியம் இருந்தா என் மகனுக்கு ஆசை காட்டி அவன் மனச கெடுத்திருப்ப. இதோ பாரு, நானும் என் தம்பியும் அப்பாவிங்க, எங்க அம்மா பின்னாடியே வளர்ந்ததுனால உலகமே தெரியாது போயிடுச்சு. அவனை மயக்கி கல்யாணம் எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமா ஆபீஸ்ல ஆம்பளைகளை அடிக்கிறியாமே, தப்புடா கண்ணா தப்பு, வரட்ட போலாம். அம்மா
சங்கர் தானே? ஆமாம்மா. தம்பி. யாரு? நான் தான் தம்பி. ஓ, நீங்களா? வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களாவா? என்னமோ எங்களை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரில சொல்றீங்க. அதானே? இல்ல, அது ஒண்ணும் இல்ல. நான் ரொம்ப சோகமா இருக்கேன்னா ஒருவேளை எனக்கு ஆறுதல் சொல்ல நீங்க வருவீங்களோ நினைச்சேன். வந்துட்டீங்க. என்ன தம்பி இது? உங்க அம்மாவும் அப்பாவும் வீட்டுல வந்து தேவையில்லாம அவ்வளவு பெரிய கலாட்டம் பண்ணிட்டாங்க. ஆமா, உங்க அம்மா வேற என்ன நாலு வாட்டி அரைஞ்சிட்டாங்க. ஏதோ ஒரு கணக்கு இருக்கும். இல்ல, நான் தான் அப்பவே சொன்னேன் அவங்க வந்தா பிரச்சனை ஆயிடும்னு. நீங்க தான் கேட்கவே இல்ல. கடைசியில பாருங்க, இதனால யார் பாதிக்கப்பட்டது? நானும் வசுவும் தானே. கவலைப்படாதீங்க தம்பி. ஏங்க, எப்படிங்க கவலைப்படாம இருக்க முடியும்? தம்பி, நாளைக்கு காலையில முருகன் கோயில்ல உனக்கும் வாசுவுக்கும் கல்யாணம். ரொம்ப சந்தோஷம்மா. ஆனா ஒரு கண்டிஷன். என்னம்மா? கல்யாணத்துக்கு யாருமே வரக்கூடாது. நானும் வாசுவும் கூட வரக்கூடாது. அதில்ல தம்பி, முக்கியமா உங்க வீட்டுல இருந்து யாருமே வரக்கூடாது. கவலையே படாதீங்க, எங்க வீட்டுல இருந்து யாருமே வரமாட்டாங்க. ஆனா ஒரு விஷயம், கல்யாணம் ஆனப்புறம் யாரால என்ன செய்ய முடியும்? நானும் முடிவு பண்ணிட்டேன். என்னம்மா? நாளைக்கு காலையில நாம ரகசிய கல்யாணம் பண்றோம். அம்மா! ஐயோ அப்பா, உனக்கும் வாசுக்கும் சொன்னேன். நம்ம ரெண்டுட்டேம்மா. கல்யாணம் மாப்பிள்ளைய லட்சணமா ஜம்முன்னு தலை வாரிட்டு வரலான்னு பார்த்தா இன்னைக்கு நீ வீட்டுல ஒரு சீப்பை கூட காணடா பசு. இதா, நான் தான் எல்லா சீப்பையும் ஒழிச்சு வச்சிருக்கேன். ஏன் சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளைய மறைச்சு வச்சிருந்தாலும் பரவாயில்ல, நம்மளால முடிஞ்சதுதானே மாமா செய்ய முடியும். அது சீப்பை மறைச்சு வச்சா கல்யாணம் நிற்குமான்னு வாங்க. உன்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்ன்றதே நீ ஊதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு படிச்சவன். அதே நீ தானே மாமா சொல்லியிருந்த. எது ஊதுறதியா? அது சொல்லி தரல மாமா. ஏற்கனவே வாய் ஊதி போன மாதிரி தான் இருக்கு. வாங்க வாங்க. என்னையா ராமசாமி, கல்யாண ஏற்பாடுல எப்படி இருக்கு? எல்லாம் செஞ்சுட்டேங்க. செக்யூரிட்டி? என்ன நீங்க இப்படி கேக்குறீங்க? பிரமாதப்படுத்திட்டேன். நீங்க பாக்கலையா கோயில சுத்தி ஏகப்பட்ட பூனைங்க. என்னையா அது கல்யாணம்? அதுமா பூனைகன்னு. பூனைப்படைங்க செக்யூரிட்டி. ஹலோ. ஹலோ, நான் சங்கர் பேசுறேங்க. சொல்லுங்க. நான் தான் வாஸ்கி பேசுறேன். பக்கத்துல அம்மா இருந்தா கொஞ்சம் குடுக்குறீங்களா? ஒரு நிமிஷம். அம்மா, சங்கர் இது உங்ககிட்ட பேசணும். சங்கரா? ஹலோ. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? என்னப்பா இது, இங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம், முகூர்த்த நேரம் நெருங்குது, இப்ப போய் போன் பண்ணிட்டேன். இல்லம்மா, நான் ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன். சிக்கலா? என்ன தம்பி சொல்றீங்க? என்னோட கல்யாண விஷயம் எப்படியோ எங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சு போச்சுங்க. அய்யோ, அப்புறம்? நான் இந்த கல்யாணத்துக்கு போக கூடாது, இந்த தூண்ல வச்சு கட்டி போட்டுட்டாங்கம்மா. எப்படியோ நான் கட்ட அவுத்துட்டேன். ஆ, கொதிக்குதே, இது வலிக்குதேன்னு சொன்னேன். அப்புறம் என்ன, வர வேண்டியதானே? என்ன கட்டி போட்டது பெரிய கயிறுங்க, அது பிரிக்கும் போது சிக்காயிடுச்சு, நான் அதுக்குள்ள மாட்டிக்கிட்டேன், மீண்டு வர முடியல. என்ன தம்பி இது, சீரியஸா இருக்கும்போது ஜோக் அடிச்சுட்டு? ஐயோ, சீரியஸா? யாருக்குமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, நீ உடனே புறப்பட்டு வா. இதோ கிளம்பி வரேம்மா. அம்மா கொஞ்சம் கிழக்கு பார்த்து நில்லுங்கம்மா. ஏ, எதுக்கு? உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். ஐயோ, என்ன தம்பி இது, நீ உடனே புறப்பா. ஏ, இதோ வரேன். இது ஒரு கலாட்டம்.